வெல்கம் டு தினம் ஒரு மூலிகை நம்ம இன்னைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோன்னா சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும் மூக்கிரட்டை கீரையை பற்றி பார்க்க போகிறோம் நாம் சர்வசாதாரணமாக சாலையோரங்களில் காணும் சில செடிகள் மிக பெரும் ஆற்றல் வாய்ந்தவை அந்த வகையில் களைச்செடி என விவசாயிகள் ஒதுக்கும் ஒரு செடிதான் மூக்கிரட்டை இன்றைக்கு நகரங்களில் மூலிகையின் மேல் உள்ள ஈர்ப்பு கிராமங்களில் இன்னமும் பரவலாகலை ஒரே ஒரு மூலிகை தான் ஆனால் பல நோய்களுக்கு மருந்து பல உறுப்புகளின் பாதுகாவலன் இந்த வாக்கியம் மூக்கிரட்டை மூலிகைக்கு பொருந்தும் மழை இல்லாமல் வறட்சி காலத்துல கூட இது சிறப்பா வளரும் வயல்கள் மற்றும் தான் வளரும்னு இல்லாம சாலையோரங்கள்ல கூட இந்த செடியை நீங்க அதிகமா பார்க்கலாம் இத புட்பகம் மூக்குரட்டை ஆகிய வேறு பெயர்களிலும் அழைக்கிறாங்க சிறிது செம்மை கலந்த ஊரா ஊதா நிறத்தில் வளர்வதால் ரத்தப்புட்பிகா என்னும் சொல்றாங்க இது எப்படி இருக்கும்னா தரையோட படர்ந்து வளரும் தாவரம் ஊதா நிறத்திலான பூக்களை இருக்கும் இள இலைகளின் மேற்புறம் அடர்ந்த பச்சை நேரமாகவும் கீழ்ப்புறம் சற்று வெளுத்தும் காணப்படும் வேறுகள் சற்று தடினமாக பூமிக்குளம் அரைஞ்சிருக்கும் சரி இப்போ நம்ம மூக்கிரட்டையோட மருத்துவ குணங்களை பார்ப்போம் மூக்கிரட்டை செடி கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளின் கழிவுகளை முற்றிலுமா வெளியேற்றி மனித உடலுக்கு நலத்தை தருது இந்த மூக்கிரட்டி கீரை நம்ம சமைச்சு சாப்பிடும் போது வாதம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் அது குணமளிக்கும் குறிப்பா மஞ்சள் காமாலை கல்லீரல் கோளாறுகள் போன்றவற்றால் ஏற்படும் வயிற்று உப்பசத்தையும் இது வந்து குறைக்கும் புற்றுநோய் வியாதி ஏற்படுத்தும் நச்சு கிருமிகளை அளிக்கும் தொற்று வியாதிகளின் பாதிப்பை சரி செய்யும் உடல் திசுக்களை சரி செய்து உடலில் ஏற்படும் முதுமை தன்மையை போக்கி உடல் இளமையை வந்து பாதுகாக்கும் மூளைக்கு நல்ல ஆற்றலை அளித்து உடலுக்கு சுறுசுறுப்பையும் மனதிற்கு நல்ல தெம்பையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதுதான் இந்த மூக்கிரட்டை மூக்கிரட்டை இலை பொன்னாங்கண்ணி இலை மற்றும் கீழா நெல்லி இலை ஆகியவற்றை நம்ம ஒரே அளவில் எடுத்துக்கொண்டு அவற்றை நன்கு அரைத்து சிறிது மோர் அளவு மோரில் கலந்து சிறிதளவா தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பார்வை கோளாறு வந்து உங்களுக்கு முற்றிலுமா நீங்கும் மூக்கிரட்டை சமூலம் மூக்கிரட்டை சமூலம்னா அதோடைய முழு செடியும் உலர்த்தி தூளாக்கி தினமும் இருவேளை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் நீங்கி உடல் பொலிவோட இருக்கும் மூக்கிரட்டையோட வேறுகள் சற்று நீளமாக சிறிய மரவள்ளி கிழங்கு போல காணப்படும் இரத்த சோகை இதய பாதிப்புகள் போன்ற வியாதிகளுக்கு சிறந்த மருந்தாகிறது மூக்கிரட்டை வேரை நீரில் இட்டு ஆற வைத்து பருகி வர இரத்த சோகை சளி தொல்லை நீங்கும் மூக்கிரட்டை வேற வந்து நம்ம விளக்கிண்ணையில் போட்டு காய்ச்சி காலையில் வெறும் வயிற்றில் பருகி வர அந்த மலசிக்கல் வந்து உங்களுக்கு போகும் சிறுநீர பாதிப்புகளின் கடுமையான விளைவுகளால் ரத்தத்தில் நச்சுகள் அதிகரிப்பால் சிறுநீரகங்கள் செயல் இழக்கும் அபாய நிலை ஏற்படும் அந்த அபாயத்திலிருந்து மீண்டு வர மூக்கிரட்டை வேரை சிறிது எடுத்து ஒரு டம்ளர் நீரிலிட்டு அதில் சிறிது சோம்பு சேர்த்து காய்ச்சி ஆற வைத்து தினமும் பருகிவர சிறுநீரகத்தை பாதுகாத்து அதிலுள்ள கற்களையும் அது கரைக்கும் மூக்கிரட்டை வேற தூளாக்கி அதை தினமும் இருவேளை தேனில் குலைத்து சிறிதளவு சாப்பிடுவர மங்களாக தெரியும் கண் பார்வை குறைபாடு மாலைக்கண் பாதிப்பு ஆகியவை குணமாகும் இன்றைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க